ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். எப்படி இந்த பதிவு வந்து பேச ஆரம்பிக்கிறதுனே தெரில. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தை வந்து தேடி வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். பணம், காசு, நல்ல ஸ்டேட்டஸு, நம்ம சொந்தக்காரங்க முன்னாடியும் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் முன்னாடியும் வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸோடு வாழணும், தலை நிமிர்ந்து நிற்கணும், நம்மளோட சமூகத்தில் நம்ம வந்து எதுக்கும் வந்து குறைஞ்சவங்க கிடையாதுன்னு வாழ்ந்து காமிக்கணும். ஒரு வைராக்கியத்தோடு எல்லாருமே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாம் வேணும், ஆனால் ஒரு விஷயத்துக்காக தான், நம்மளோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்காக தான். நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்ப அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையும் மனசு வந்து தேடும். இது நம்ம ஆசைப்படுற அந்த எல்லா விஷயம், பணம், காசு, சொந்த வீடு, பங்களா, நல்ல ஸ்டேட்டஸ், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருந்தும் ஒரு அமைதி இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழ முடியாத ஒரு வாழ்க்கை, மனசுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழ முடியாதவர்களுக்குனா கணவன் மனைவி மட்டும் வந்து கிடையாது, காதலர்கள் மட்டும் வந்து கிடையாது, பெரியவங்க பெத்தவங்க பிள்ளைங்களோட சேர்ந்து வாழ முடியலேன்னு கவலை, குழந்தைகள் தன்னோட அப்பா அம்மா சேர்ந்து வாழாமல் தனித்தனியாக வந்துகிட்டு இருக்காங்களேன்னு அவங்களுக்கும் ஒரு கவலை. இந்த மாதிரி பல்வேறுபட்ட மக்கள் பாதிக்கப்பட்டவங்க நம்ம சாய் குடும்பத்தில் வந்து இருக்காங்க. அதில் ஒரு சில கமெண்ட்லாம் படிக்கும்போது, பிரார்த்தனைகள்லாம் படிக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சாயப்பா, சாய்பாபா சோதிக்க மாட்டார்னு நேற்று பதிவில் நான் சொன்னேன். நம்மளை கைவிட மாட்டார், அவர் இன்றைக்கி நம்மளை வந்து சோதிக்க மாட்டார். ஆனால் இந்த கஷ்டப்படுகிற இந்த பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த குழந்தைகளாக இருக்கட்டும், தன்னோட பொண்ணு இருக்காங்க, பையன் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லோரும் என்னை வந்து நிராகரிச்சிட்டாங்க. எல்லாரையும் வந்து பார்த்து பார்த்து வளர்த்தா இன்றைக்கி நான் தனி மரமாக நின்றுட்டுருக்கேன்னு நிறைய வயதானவங்க பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. குடும்பத்தோடு இருக்காங்க ஒரு சில பெரியவங்க, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அந்த அன்பு அரவணைப்பு இல்லாமல் தனியாக ஏதோ வீட்டில் வாழ்கிறோம் அப்படின்னு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சமீப நாட்களாக இந்த புத்தகம் விநியோகம் செய்வதற்காக நிறைய பேரை வந்து நேரில் வந்து தொடர்பு கொள்ளும்போது வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. அது மூலியமாக தான் அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பெரியவங்க அந்த மாதிரி மனரீதியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 13-14 வயசு குழந்தைங்க தொடர்ந்து வந்து இமெயில் நிறைய பேர் இது வரைக்கும் வந்து அனுப்பிட்டாங்க. முக்கியமாக பெண் குழந்தைகள் தன்னோட அப்பா வந்து தன்னோட அம்மா வந்து பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி வந்து பேசுகிறாரு. அம்மா வந்து ரொம்ப அழுகுறாங்க, மனமடைஞ்சு வந்து போயிருக்காங்க. அதே மாதிரி அம்மாவும் வந்து அப்பா கூட வந்து எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து முக்கியமாக பெண் குழந்தைகள் தங்களோட பிரார்த்தனைகள் வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கமெண்ட் பாக்ஸில் சொல்ல முடியாமல், அண்ணா என்னோடய பேரை வந்து சொல்லிடாதீங்க, அங்கிள் என்னோடய பேரை வந்து சொல்லாமல் வந்து கூட்டு பிரார்த்தனை வந்து பண்ணுங்கள் அங்கிள்னு, எங்களோட குடும்பத்துக்காக எங்கள் அப்பா அம்மா சண்டை போடாமல் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு நிறைய பெண் குழந்தைகள் வந்து அவங்களோட பிரார்த்தனைகளை இமெயில் அனுப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கோம், விட்டு கொடுத்து போங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போங்க. ஒரு சில கணவன் மனைவிகள் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் அவங்க ஆசைப்பட்டவங்களோட திருமணம் வந்து நடக்கணும்னு வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்கள், நீங்கள் ஆசைப்பட்டவங்களோட உங்களோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். எதிர்கால வாழ்க்கையை சிந்திச்சு செயல்படுங்க, அமைச்சிக்கோங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்க நபர் வந்து சரியான நபராக உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்குன்னு கொஞ்சம் பொறுப்போடையும் வந்து உங்கள் எதிர்கால துணையை வந்து தேர்ந்தெடுங்க. யாரோட மனதையும் புண்படாத மாதிரி, உங்களோட முக்கியமாக உங்களோட அம்மா அப்பாவோட மனது வந்து புண்படாத மாதிரி நடந்துக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவோடு உங்களோட திருமணங்கள்லாம் வந்து நடைபெறணும்னு வந்து நானும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிகள் ஒன்றா சேரணும்னு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சகோதரி வந்து அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறினுச்சுன்னு சொல்லி இமெயில் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. 2 வருடமாக வந்து பேசாமல் இருந்த கணவன் மனைவி, அவங்களோட கணவன் வந்து 2 வருஷமாக ஃபோனில் கூட வந்து கான்டெக்ட் பண்ணாமல் இருந்திருக்காரு. ஃபோன் நம்பர்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்துருக்காரு.
ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா என்னோடய கணவர் என்னோட ஒன்றா சேர்ந்துட்டாரன்னா என்னோடய குழந்தையோட நானும் என்னோடய கணவரும் சேர்ந்து இப்போ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ்கிறோம். அதுக்கு வந்து சாய்பாபா தான் வந்து காரணம். சாய்பாவுக்கு ரொம்ப நன்றி. என்ன நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லார்ட்டையும் வந்து சந்தோஷமாக இதை வந்து சொல்லுங்கன்னு ஒருத்தங்க வந்து அவங்களோட சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சாய் குடும்பத்தில் பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்க சகோதர சகோதரியோட வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு காத்துருங்க. நிச்சயமாக சாய்பாபா கைவிட மாட்டார், நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பார். அதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடிலாம் இந்த உடல்நிலை சரியில்லாமல் நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட பிரார்த்தனைகள்லாம் தெரிவிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களில் பல பேர் இன்றைக்கி சந்தோஷமாக எங்களோட உடல்நிலை வந்து சரியாயிடுச்சின்னு வந்து கமெண்ட் பண்ணுறதையும் அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதையும் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருந்தவங்க மீண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாய் குடும்பத்தில் சாய்ப்பா நிறைய அற்புதங்கள் நிகழ்த்திட்டு இருக்காரு. உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் கேட்டதை வந்து செஞ்சு கொடுப்பாரு. நம்பிக்கையோடு இருங்க. இப்போ ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சைராம்.